அனைவருக்கும் வணக்கம். அன்பு நண்பர்களே, நடைபெற்று முடிந்த தமிழக சட்டமன்ற பொது தேர்தலுடைய வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று முடிந்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்று திமுக ஆட்சி அமைக்கின்றது. தமிழகத்தினுடைய சட்டசபை தேர்தலில் எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு வாக்கு சதவீதத்தை பெற்றுள்ளது என்பதை பற்றி இங்கு நாம் பார்ப்போம். தமிழக சட்டசபை தேர்தல் கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி அன்று நடைபெற்று முடிந்தது. அதனுடைய வாக்கு எண்ணிக்கை மே 2ஆம் தேதி அன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று முடிந்துள்ளது. தமிழகத்தினுடைய அந்த சட்டசபை தேர்தலுடைய வெற்றி என்று பார்த்தால் திமுக ஒரு மாபெரும் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடிக்கிறது தமிழகத்தில். அதோடு மட்டுமல்லாமல் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்கிருக்கின்றார். இதில் பார்த்தீங்களென்றால் கட்சியினுடைய பெற்ற வெற்றிகளினுடைய எண்ணிக்கை, அது மட்டுமல்லாமல் வாக்கு கட்சிகள் பெற்றுள்ள அந்த வாக்கு சதவீத அடிப்படையில் பார்ப்போம். வெற்றி நிலவரம் என்று குறிப்பிட்டு பார்த்தோமானால் திமுக கூட்டணி 159 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. திமுக மட்டும் தனி பெரும்பான்மையுடன் 125 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. குறிப்பிடத்தக்கது, திமுகவினுடைய கூட்டணி கட்சியான காங்கிரஸ் 18 இடங்களிலும், விசிக 4 இடங்களிலும், மதிமுக உதயசூரியன் சின்னத்தில் நின்று 4 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. அது மட்டாமல் சிபிஎம் 2ம் சிபிஐ 2ம் என தலா 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் திமுக கூட்டணியில் உதயசூரியன் சின்னத்தில் நின்ற கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட இதர கட்சிகள், அப்புறம் தமிழ் வாய் உரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன், இதர கட்சிகளோடு சேர்த்து 4 வெற்றிகளை பெற்றுள்ளது. அதிமுக கூட்டணியின் பார்த்தீங்கன்னா 75 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. அதில் அதிமுக 65 இடங்களிலும், பாமக 5 இடங்களிலும், பாஜக 4 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது. இதர கட்சிகள் 1 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது. குறிப்பிடத்தக்கது. அதன் பிறகு பார்த்தால் என்றால் மக்கள் நீதி மய்யம், நாம் தமிழர், அமமுக எந்த தொகுதியிலும் தமிழ்நாட்டில் வெற்றி பெறவில்லை என்று குறிப்பிட வேண்டும். அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளில் 118 என்ற அடிப்படையில் ஆட்சி அமைக்க தேவையான எண்ணிக்கை, ஆனால் 125 தனி பெரும்பான்மையுடன் திமுக தலைமையிலான கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்று திமுக ஆட்சி அமைக்கின்றது. அதன் அடிப்படையில் நம் வாக்கு சதவீதத்தை இங்கு நாம் பார்ப்போம். தமிழக சட்டசபை தேர்தலுடைய திமுக பெற்றுள்ள வெற்றி பெற்றுள்ள நிலையில் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் இடையிலான அந்த வாக்கு சதவீதம் என்று பார்த்தால், கூட்டணி கட்சிகளை சேர்க்காமல் வாக்கு சதவீதம் பார்த்தால் வெறும் 3.87% வாக்குகள் அதிகமாக திமுக பெற்று ஆட்சி அமைத்திருக்கின்றது. தமிழக சட்டசபை தேர்தலில் கட்சிகள் பெற்ற வாக்கு சதவீதத்தை இப்போது நாம் பார்ப்போம். திமுக 37.15% வாக்குகளை பெற்றுள்ளது. அதிமுக 33.28% வாக்குகளை பெற்றுள்ளது. காங்கிரஸ் 4.28% வாக்குகளும், பாட்டாளி மக்கள் கட்சி 3.81% வாக்குகளும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 1.09% வாக்குகளும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 0.87% வாக்குகளும், தேமுதிக 0.43% வாக்குகளும், பாஜக 2.63% வாக்குகளும், விசிக 1.3% வாக்குகளும், முஸ்லீம் லீக் 0.48% வாக்குகளும், மக்கள் நீதி மய்யம் 2.4% வாக்குகளும், நாம் தமிழர் கட்சி 6.6% வாக்குகளும், அமமுக 2.4% வாக்குகளும் பெற்றுள்ளது. குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் குறிப்பாக 3வது பெரிய கட்சியாக தமிழகத்தில் திமுக அதிமுகவிற்கு அடுத்த இடத்தில் நாம் தமிழர் கட்சி பல இடங்களில் 3வது இடத்தை பெற்றுள்ளதால் நாம் தமிழர் கட்சி, அதன் அடிப்படையில் வைத்து பார்த்தால் சதவீத ரீதியாக, வாக்கு சதவீத ரீதியாக பார்த்தால் 3வது பெரிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்க வாய்ப்பு உள்ளது. அது என்று பார்த்தால் இந்த தேர்தலில் 6.6% வாக்குகளை பெற்றுள்ளது. குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் அதன் பிறகு பார்த்தால் அமமுகவும் மக்கள் நீதி மய்யம் கட்சியும் இதில் எந்த தொகுதிகளிலும் வெற்றி பெற முடியவில்லை. அதோடு மட்டுமல்லாமல் சில குறிப்பிட்ட தொகுதிகளில் அதாவது 2வது இடத்திற்கு முன்னேறி உள்ளது. மிக கணிசமான வாக்குகளையும் கொங்கு மண்டலத்தில் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பெற்றிருக்கின்றது என்பது
குறிப்பிடத்தக்கது. இதில் இரண்டு கட்சிகளும் தனிப்பட்ட வகையில் 2.4% வாக்குகளை தமிழகத்துடைய சட்டசபை தேர்தலிலே பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.